வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று மிக முக்கியமான நாள். மறைந்த மாமேதை, முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் அறிஞர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று. இந்த பிறந்தநாளை நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனல் சார்பாக சிறப்பாக கொண்டாடணும், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஐயா ஆசிரியர் தனபால் அவர்களை நம்முடைய சேனலுக்காக வருக வருக வேணால் வரவேற்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த நாளை வந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அறிவியல் அறிவு அதுதான் வந்து பெருசு சிறப்பாக இருக்கணும். அந்த ஒரு அறிவியல் மேதையை நாம் வந்து கட்டாயம் அனைவரும் கொண்டாடணும். ஏனென்றால் அவர் ஒரு ரோல் மாடல். என்ன சொல்லியிருக்கிறார் ஐயா அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், அது சாதாரண விஷயம், எல்லோரும் பிறக்கிறது தான், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னும் ஏராளமான அறிவியல் அறிஞர்கள் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் பே தனபால். நான் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிகின்றேன். அது வந்து கிராமப்புற பகுதியாக உள்ளது. விரும்பி தான் நான் கிராமப்புற பகுதி பள்ளிக்கு சென்றிருக்கிறேன். ஏனென்றால் கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று நம்ம எல்லாம் கனவு காண சொன்ன ஐயா அப்துல் கலாம் ஐயா அவருடைய பொன்மொழிகளை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் நம்மிடம் சொல்லி சென்றுள்ளார்கள். அதை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தான் என்னோட கல்வி பயணம் தொடர்கிறது. அந்த நோக்கத்தில் இன்று கிராம பகுதி மாணவர்களுடைய அந்த அறிவியல் திறன், அறிவியல் மேலாண்மை, அறிவியல் மனப்பான்மை இதையெல்லாம் மேம்படுத்தும் விதத்தில் அவர்களிடம் உரையாடி அவருடைய திறன்களை வெளிக்கொண்டு வரும் வகையில் இப்பொழுது கல்வி பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று தருணத்தில் என்னுடைய கல்லூரி நண்பர் திரு நகுல்சாமி அவர்கள் அழைப்பிற்கேற்ப இன்று இங்கே வந்து ஐயாவை பற்றி கலந்துரையாடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயாவுக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை, ஐயாவுக்கு கூட ஒரு ஒற்றுமையெல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அவரும் வந்து நடுவாக எடுத்திருப்பார், நானும் நடுவாக எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒற்றுமையா? அது ஒற்றுமை அல்ல. ஆனால் அவர் ஒரு இயற்பியல் ஆசிரியர். ஐயா தனபால் அவர்கள் கூட ஒரு இயற்பியல் ஆசிரியர். அந்த வகையில் நாங்கள்லாம் வந்து ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறோம், ஐயாவோட ஒரு நெருங்கிய தொடர்போடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இப்போ வந்து ஐயாவை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தனபால் ஐயா வந்து ஏராளமான அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கிறாரு, மாணவர்களை உருவாக்குறாரு, நிறைய கண்டுபிடிப்புகளை அவருடைய மாணவர்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது வந்து மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கிறது. இப்போ வந்து ஐயா வந்து அப்துல் கலாம் ஐயாவை நேரில் பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்குறோம். எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு கனவு என்றே சொல்லலாம், ஐயா அவர்களை நேரில் சென்று பார்க்க வேண்டும், ஐயாவிடம் பேச வேண்டும், ஐயாவிடம் பரிசுகள் பெற வேண்டும் என்ற நீண்ட ஆசை. அதற்காகவே ஐயா பார்க்கணுன்னா தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சி இப்போ டெல்லி போனோம்னா தான் ஐயா பார்க்க முடியும். அதற்காகவே செல்வது உண்டு. நிறைய முறை வந்து அவரை நாங்கள் டெல்லி நேஷனல் போகும்பொழுது ஐயா அந்த தருணத்தில் வராமலும் இருக்கக்கூடிய இது இருந்தது. இருப்பினும் ஒரு முறை 27 தேதி ஜூலை மாதம் 27 அன்று 2015 ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐயா அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கே வந்திருந்தார்கள். அவரிடம் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் சந்தித்து ஐயாவுடைய உரையை கேட்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு ஐயா ஒரு வாரத்தில் ஒரு இயற்கை எழுதினார் என்ற செய்தி அறிந்ததும் மிகுந்த மன வருத்தத்திற்கு உட்பட்டோம். நானும் என்னுடைய மாணவர்களும் இணைந்து ஐயாவுடைய செய்திகள் ஃபுல்லாக செய்தித்தாள்களில் வந்தது, அதையெல்லாம் சேகரித்து ஒரு
ஆவணம் படுத்தினோம். அதை அப்படியே வந்து ஒரு டிவிடியாக, அதாவது ஆவணப்படமாக, குறு படமாக, குறும்படமாக ஒரு 28 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு டிவிடி தயாரித்து, இதில் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறப்பு, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அப்புறம் வந்து அவர் வந்து அறிவியல் ஆலோசகராக இருந்தது, அப்புறம் விஞ்ஞானியானது, அப்புறம் வந்து குடியரசுத் தலைவராக உருவாகி, அப்புறம் அவருடைய இறப்பு பேக்கர்னு இதில் வந்து மேகாலயா சென்று அங்கே அவர் வந்து இறந்தது, மற்றும் பேக்கரம்பில் அடக்கம் செய்தவரை இதில் வந்து சிடி இங்கே கிடைக்குங்களா வெளியில்? இது நம்ம சேனல்ல இருக்குது, யூடியூப் சேனல்ல யங் சயின்டிஸ்ட் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல். உங்கள் சேனல் பேரை நல்லா சொல்லுங்க இன்னொரு முறை. யங் சயின்டிஸ்ட் தமிழ். யங் சயின்டிஸ்ட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஐயா அப்துல் கலாம் பற்றிய முழு தகவல் இருக்கு. தகவல்கள் சிறப்பு வாய்ப்பு கிடைப்புகிறவங்க அவசியம் பாருங்க. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று 1500 மேற்பட்ட ஆவணப்படம் குறுந்தகடுகளை கட்டணமின்றி வழங்கி, இதுவரை 800,000 மேற்பட்ட மாணவர்கள் அதை பார்வையிட்டுள்ளார்கள். விரைவில், கூடிய விரைவில் 1,00,000 மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு லட்சிய பயணத்தில் பயணித்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இன்னும் வந்து சிறப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சந்திராயன் 2ங்களா கடைசியாக நம்ம அனுப்பிச்சோம் நிலவுக்கு, சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்பிச்சோம் இல்லைங்களா, அந்த மாடல் சந்திராயன் 3 மாடலை எடுத்துக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கிற கல்லூரிகள் பள்ளிகளுக்கெல்லாம் எடுத்து அதை பற்றி விளக்கியிருக்கிறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா இருக்கும் பொழுது எஸ்எல்வி ராக்கெட் மிக சிறப்பாக ஐயா அவங்க வந்து அனுப்பி வைத்தார்கள். அதை தொடர்ந்து ரோஹிணி சேட்டலைட்டு, அதை தொடர்ந்து பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகள், எஸ்எஸ்எல்வி ராக்கெட், நிறைய ராக்கெட்டுகள்லாம் வந்திருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து சந்திராயன் 3 நிலவினுடைய தென்துருவ பகுதியில் மிக சிறப்பாக தரையிறங்கி, இந்தியாவை இன்று உலக அளவில் ஐயாவுடைய கனவான வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக வேண்டும் என்றவுடைய கனவை இன்று நனவாக்கி உள்ளது. அந்த நிகழ்வை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஐயா அவர்கள் வந்து இஸ்ரோவில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தின் காரணமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோவுக்கு அந்த சந்திராயன் 3 அனுப்பக்கூடிய அந்த நாளன்று நானும் என்னுடைய ஒரு மாணவரும் உடன் சென்று அங்கே நாங்கள் அந்த ராக்கெட் விண்ணில் செல்லும் நிகழ்ச்சியை நேரில் கண்டு வந்தோம். அது அடுத்ததாக 23/8/2023 அன்று நிலவில் தடம் பதித்த அந்த நிகழ்வுகளை, கடைசி 15 நிமிடங்கள் அந்த நிகழ்வுகளை இன்று மாணவர்களிடமும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடமும் எடுத்து செல்ல வேண்டிய நோக்கில் ஒரு மாதிரி விக்ரம் லேண்டர் ஒரு மாதிரி தயாரித்து இன்று அது சார்ந்த விழிப்புணர்வுகளை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏற்படுத்தி வருகின்றோம். அதை ஒரு நாடக வடிவிலே மாணவர்களை கொண்டு சிறப்பாக, ரொம்ப சிறப்பு சிறப்பு. இப்படி அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களிடத்திலும் மக்களிடத்திலையும் ஊட்டி வருகிறார் ஐயா தனபால் ஆசிரியர் அவர்கள். இவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க நாம் வாழ்த்துவோம். இன்றைய நாளை வந்து இளைஞர் எழுச்சி நாளாக இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது மிகுந்த சிறப்பு. இறுதியாக ஐயா என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்முடைய நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆசிரியர் நகுல்சாமி அவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும். சிறந்த சிந்தனையாளர், நிறைய திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் பதிவுகளை தொடர்ந்து அவர் வந்து சேனலை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம காலையில் அவரை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், பிரபஞ்சம் வந்து நம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னோம். இது எதிர்பாராத ஒரு சந்திப்பு என்றே சொல்லலாம். ஒரு 2 மணி நேரத்திற்குள் முடிவு செய்து இந்த சந்திப்பு இங்கே நடந்துள்ளது. அதாவது இந்த உலகத்தில் வந்து
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் நிரம்பி இருக்குது. அதில் வந்து ஒரு இரண்டு மூன்று பேருடைய இருவருடைய தொடர்புகள் நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் அறிவியல் ரீதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஐயா சொல்கிறாரு. இது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதா. ஒத்த கருத்துகள், ஒத்த சிந்தனைகள் உடையவர்கள் விரைவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து. இது அறிவியல் ரீதியான உண்மை அப்படிங்கிறார் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அது ஐயாவுடைய அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அவர் வந்து நிறைய நமக்காக சிந்தனைகளை விட்டு சென்றுள்ளார்கள். குறிப்பாக அக்னி சிறகுகள் என்ற ஒரு புத்தகம் உள்ளது, அதை மாணவர்கள் மக்கள் யாருமே வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம அவசியம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். அவருடைய கருத்துக்கள் நிறைய அதில் நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அதில் வந்து ஒரு மூன்று நான்கு கருத்துக்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதில் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு 5 பேராவது இந்த மது அதே மாதிரி போதைப்பொருள் சார்ந்த அதிலிருந்து அந்த பழக்கத்தில் இருப்பவர்களை மீட்டு கொண்டு வர பணியையும் செய்யணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அடுத்து வந்து ஒரு ஒவ்வொருவரும் 10 மரக்கன்றுகளாவது நட்டு பராமரிக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து வந்து ஐயாவுடைய அந்த பொன்மொழிகளில் எனக்கு ரொம்ப பிடித்த பொன்மொழி என்னவென்றால், மாணவர்களுடைய வெற்றியை ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அவரை பாராட்ட வேண்டும், பாராட்டணும். அந்த பாராட்டை மிஞ்சிய பரிசு எதுவுமே இல்லை, அவ்வாறு பாராட்ட வேண்டும். இவ்வாறு பாராட்டி மாணவர்களை ஊக்குவித்ததால் தான் இன்று அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட 734 இளம் மாணவ விஞ்ஞானிகள் இன்று உருவாகி இருக்கிறாங்க. அவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை மாவட்டம், மாநிலம், தென்னிந்திய அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் ஜப்பான், பின்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள். இன்று கிராமப்பகுதி மாணவர் வந்து ஜப்பான் போகிறாரு, கரூர் மாவட்டத்தில் வெள்ளியணையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கட்டும், இன்று பஞ்சப்பட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஸ்ரீஹரிகோட்டா போகிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகள்லாம் போகிறாங்க அப்படின்னா அந்த அறிவியல் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கடினமான உழைப்பினால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறன்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சாதனை படைத்துள்ளார்கள் மாணவர்கள். ஒரு மாணவர் ஐயாவுடைய கனவுக்கென இன்று ஜப்பானில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பை முடித்து வந்தும் அவர் மறுபடியும் ஒரு இயற்பியல் ஆசிரியராக குறுகிய காலங்கள் பணிபுரிந்து விட்டு அதற்கு பிறகு நான் விஞ்ஞானி ஆகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தொடர்ந்து ஐயாவுடைய கனவுகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் மாணவர்களிடமும் இளைஞர்களையும் மக்களிடமும் நாம் எடுத்து சொல்லுவோம், இணைந்து பயணிப்போம், நிறைய சாதிப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.